from Sri Raju Gandhi IAS Academy. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 4th ஆகஸ்டோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். திருக்குறளை தொடர்ந்து இன்னைக்கு நியூஸ் பார்க்கலாம். இன்னைக்கான திருக்குறளா செய் நன்றி அறிதல் அப்படிங்கற அதிகாரத்துல இருந்து என் நன்றி கொண்டாருக்கும் உய் உண்டா முயவில்லை செய் நன்றி கொண்டமகருக்கு அப்படிங்கற குறள் தான் இன்னைக்கு நாம பார்க்கறோம். இதுக்கான விளக்கம் என்ன அப்படினா எந்த அறத்தை செய்யாம மறந்தவங்களுக்கும் அதுல இருந்து தப்பி பிழைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா ஒருத்தவங்களுக்கு செய்த உதவிய மறந்தவங்களுக்கு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான சான்சே இல்ல அப்படிங்கறத வள்ளுவர் இந்த குறள் மூலமா வலியுறுத்தி இருக்காரு. சர்வதேச இலக்கிய விழா இந்த பெஸ்டிவல் மூணு நாள் நடைபெற இருக்கு. எந்த இடத்துல நடைபெற இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்தோட கேபிட்டல் சிட்டியான போபால தான் சர்வதேச இலக்கிய விழா மூன்று நாட்கள் நடைபெற இருக்கு. யார் இந்த விழாவை தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் இந்த பெஸ்டிவல தொடங்கி வைக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதை தொடர்ந்து உத்கர்ஷா அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் பெஸ்டிவல் ஆஃப் ட்ரைபல் அண்ட் ஃபோக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். பழங்குடியின மக்களுக்கான உத்கர்ஷா அப்படிங்கிற கலை திருவிழாவை நேஷனல் சங்கீத் நாடக ஆர்கனைசேஷன் தொடங்கி வைக்கிறாங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம். அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அஞ்சல் துறையோட முன்னெடுப்பு அப்படின்னு நம்ம பாக்குறோம். வரப்போற சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்காக நாட்டுல இருக்க கலை கோடி மக்கள் வரைக்கும் மூவர்ண கொடியை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக இந்திய அஞ்சல் துறை 1.60 லட்சம் தபால் நிலையங்கள் மூலமா மூவர்ண கொடியை விற்பனை செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதான் பாக்குறோம். இதன் மூலமா நாட்டு பற்ற மேலும் வலுப்படுத்த முடியும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இந்திய அஞ்சல் துறை தான் இந்த இனிஷியேட்டிவா எடுத்திருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முத்தரப்பு உச்சி மாநாடு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மூன்று தரப்பு யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான், தென்கொரியா மற்றும் அமெரிக்கா. இவங்க மூணு பேரும் இணைஞ்சுதான் இந்த முத்தரப்பு உச்சி மாநாட்டை நடத்துறாங்க அப்படின்னு பாக்குறோம். யார் இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்று நடத்துறாங்க அப்படின்னா அமெரிக்கா தான் இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்று நடத்துறாங்க. என்னைக்கு நடைபெற இருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 18 நடைபெற இருக்கு. இதோட நோக்கம் என்ன அப்செக்டிவ் என்ன அப்படின்னா பிராந்திய பாதுகாப்பு ரீஜனல் செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் அது வந்து உலகளாவிய இருக்க முக்கிய பிரச்சனைகளுக்கான சவால்களை எதிர்கொள்றது தான் இந்த மாநாட்டோட நோக்கமா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த மீட்டிங்கோட தீம் கருப்பொருளா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருளாதார வளத்தை மேம்படுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் என்ஹான்ஸ் பண்றதுதான் இந்த மாநாட்டோட தீமா கொடுத்திருக்காங்க. விதிகளின் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்குமுறையும் கொடுத்திருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாட்டுல 4000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட புதிய எரிசக்தி மின் நிலையங்களை அமைக்க போறதா மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். யார் அறிவிச்சிருக்காரு அப்படின்னா மத்திய மின்சக்தி மற்றும் புதிய மாற்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் ஸ்ரீ ஆர் கே சிங் தான் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். தமிழ்நாட்டுல 4000 மெகாவாட் திறன் கொண்ட புதிய எரிசக்தி நிலையங்களை அமைக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் இப்ப ஒப்புதல் கொடுத்ததை தொடர்ந்து யார் இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க அப்படின்னா டேங்க் டிரான்ஸ்கோ அமைப்பு தான் செயல்படுத்த இருக்கு. தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் அமைப்பு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்காங்க. அடுத்த நியூஸா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காந்த அதிர்வு இமேஜிங் மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் அப்படின்னு பாக்குறோம். இந்த மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எம்ஆர்ஐ நியூ டெல்லியில அறிமுகம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இது மிகவும் மலிவா இலகு ரகமா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மலிவு விலையில கிடைக்கிறதன் மூலமா எல்லாருக்கும் இது அஃபோர்டபிளா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மற்றும் அதிவேகமா இயங்கக்கூடியதா இருக்கு 1.5 டெஸ்ட்லால இயங்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைவான விலையில கிடைக்கிறதன் மூலமா எல்லா பீப்புளுக்குமே இது அஃபோர்டபிளா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது என்ன திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மேக் இன் இந்தியா மேக் ஃபார் தி வேர்ல்ட் அப்படிங்கிற முன்னெடுப்புக்கு கீழே தான் இந்த லோ காஸ்ட் எம்ஆர்ஐ புதிய இயந்திரத்தை நியூ டெல்லியில அறிமுகம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்த நியூஸா என்ன பாக்குறோம் அப்படின்னா இ கேப் போர்ட்டல் அப்படின்னு பாக்குறோம். இந்த திட்டத்தை இ கேப் போர்ட்டல் யார் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் யூனியன் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இ கேர் அப்படின்னா இ கிளியரன்ஸ் ஃபார் ஆஃப்டர் லைஃப் ரிமைன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். வெளிநாட்டுல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடல்களை திரும்ப பெறதுக்காக தொடங்கப்பட்ட போர்ட்டல் தான் இந்த இ கேர் போர்ட்டல் அப்படிங்கறத பாக்குறோம். இறந்து போனவங்களோட உடலை வாங்குறது மட்டும் இல்லாம அவங்களோட மீதி இருக்க எச்சங்களை வாங்குறதும் ரெண்டு விதமான ப்ரொவிஷன் இந்த இ கேர் போர்ட்டல்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இந்த போர்ட்டல் மூலமா தாமதத்தை தவிர்க்கிறதுக்காக மிகவும் பயனுள்ளதா இந்த போர்ட்டல் இருக்கும் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாமே 24/7 இந்த நோடல போர்ட்டல வந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறது மூலமா
சரக்குதாரர்கள், நோடல் அதிகாரிகள் மற்றும் விமான நிறுவனங்களுக்கு மின்னஞ்சல், குறுஞ்செய்தி மற்றும் வாட்ஸ்அப் தகவல்கள் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள ஆய்வு செஞ்சு அவங்களுக்கான அப்ளிகேஷனை கிளியரன்ஸ் பண்றதையும் இந்த போர்ட்டல்ல ஒரு ப்ரொவிஷனா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். இப்போ எந்தெந்த ப்ரொவிஷன்ல என்னென்ன டிராக்கிங் இருக்கு அப்படிங்கறத நம்ம ரியல் டைம்ல நம்ம இதை கண்காணிச்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து உலக சாதனை அப்படின்னு பாக்குறோம். யார் இந்த உலக சாதனையை செஞ்சிருக்காங்க அப்படின்னா, போரூர் ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சிறுதானியங்களுக்கான சங்கமத்தை நடத்தி உலக சாதனையை புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். 11 வகையான சிறுதானியங்கள், கேழ்வரகு, கம்பு, இந்த மாதிரி 11 வகையான சிறுதானியங்களை கொண்டு 520 சிறுதானிய உணவுகளை சமைச்சு இந்த உலக சாதனையை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு நம்ம 2023 அறிவிச்சிருக்காங்க. இந்தியா நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு 2018 அறிவிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னா 2023, இந்தியா நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அறிவிச்சதுதான் 2018 அப்படிங்கறதையும் பாக்குறோம். அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கறதா பாக்குறோம். ஆர்டி ஆக்ட் 2009 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டம் எப்போ இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா, ஏப்ரல் 1, 2010 இருந்து தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, 6 to 16 வயது வரைக்கும் ஆன குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுக்கணும் அப்படிங்கறதான் இந்த சட்டம் சொல்லுது. இதோட பிரிவு 12(1)(c) என்ன சொல்லுது அப்படின்னா, தனியார் பள்ளிகள்ல மொத்தமா 100% ஆஃப் த சீட்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுல 25% ஆஃப் த சீட்ஸ் வந்து பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே இப்போ 2.27 crore மாணவர்களை சேர்த்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். தனியார் பள்ளிகள்ல 2.27 crore மாணவர்களை சேர்த்திருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்த நியூஸா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Jupiter 3 அப்படின்னு பாக்குறோம். இந்த Jupiter 3 என்ன அப்படின்னா, லார்ஜஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கறத பாக்குறோம். பிரைவேட் லார்ஜஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டா இருக்கு. யார் இந்த Jupiter 3 தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா, மேக்ஸார் டெக்னாலஜிஸ் நிறுவனம் கலிபோர்னியால இருக்க இந்த மேக்ஸார் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தான் இந்த Jupiter 3 தயாரிச்சிருக்காங்க. இந்த Jupiter 3 சேட்டலைட் எந்த ராக்கெட் மூலமா விண்ணுக்கு செல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, SpaceX நிறுவனத்தோட Falcon ஹெவி ராக்கெட் மூலமா தான் இந்த Jupiter 3 விண்ணுக்கு செல்ல இருக்கு அப்படிங்கறதையும் பாக்குறோம். அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில இருக்க கோடீஸ்வர எம்எல்ஏக்கள் பட்டியலா பாக்குறோம். ஏழைகள்ல எம்எல்ஏக்கள்ல யாரெல்லாம் ஏழைகளா இருக்காங்க, கோடீஸ்வரர்களா இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ADR அசோசியேட் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இந்தியாவோட கோடீஸ்வர எம்எல்ஏவா கர்நாடகத்துல இருக்க TK சிவகுமார் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. ஏழ்மையான எம்எல்ஏவா மேற்கு வங்கத்துல இருக்க நிர்மல் குமார் இருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதிக பணக்காரர்கள் கொண்ட எம்எல்ஏக்களோட கட்சியில BJP முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 2nd இடத்துல காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். திமுக 6th இடத்துல இருக்கு. முதல்வர்களுக்கான ரிப்போர்ட்டையும் கொடுத்திருக்காங்க. கோடீஸ்வர முதல்வரா ஆந்திராவோட முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். ஏழ்மையான முதல்வரா மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உண்மேஷா இது எந்த வகையான திருவிழா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலக்கியத்துக்கான திருவிழா, சர்வதேச இலக்கிய திருவிழா, மத்திய பிரதேசோட தலைநகரமான போபால்ல 3 நடக்க இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்த நியூஸா, உத்கர்ஷ் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் டேஷ் திருவிழா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டுப்புற மற்றும் பழங்குடியினரோட கலை நிகழ்ச்சிகள் திருவிழா தான் அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்த நியூஸா, ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இது 8th ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7th ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி கோப்பை அப்படின்னு பாக்குறோம். இதுக்காக இப்ப மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் 16 crore மதிப்புல ரெனோவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இந்த ஏசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் கோப்பையோட லோகோ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொம்மன் அப்படின்றதா இந்த இதுக்கோட லோகோவா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து தமிழகத்தோட மாநிலத்தில இருந்து கிட்டத்தட்ட 4000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட புதிய எரிசக்தி நிலையங்களை அமைக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. எதன் மூலமா இந்த திட்டம் செயல்பட போகுது அப்படிங்கிற க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் அமைப்பால தான் இந்த திட்டம் செயல்பட இருக்கு. அது தொடர்ந்து 2 எச்சங்களை சர்வதேச எல்லைகளுக்கு கொண்டு செல்வதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்கிறதுக்காக இந்திய அரசால் எந்த போர்ட்டல் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இ கேர் போர்ட்டல் அப்படின்னு பாக்குறோம். இ கிளியரன்ஸ் ஃபார் ஆஃப்டர் லைஃப் ரிமைன்ஸ் இ கேர் போர்ட்டல் தான் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. தேங்க்யூ. தொடர்ந்து ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல கரெக்டா பஸ்காக ஃபாலோ பண்ணுங்க.